சென்னையில் தீவுத்திடலில் நடைபெற்ற உணவு திருவிழாவில் அடுப்பில்லாமல் பல உணவுகளை சமைத்து 1500 மாணவர்கள் உலக சாதனை படைத்துள்ளனர். சென்னை தீவுத்திடலில் உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் உணவு திருவிழா நடைபெற்று வருகிறது. இதன் இரண்டாம் நாளில் பள்ளி மாணவர்களுக்கு உணவு தொடர்பான பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் சிறப்பு விருந்தினர்களாக சமையல் கலைஞர் தாமு, நடிகர் இம்மான் அண்ணாச்சி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் 1500 பள்ளி மாணவர்கள் அடுப்பில்லாமல் பல உணவுகளை சமைத்து ட்ரம்ப் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர். மேலும் அடுப்பின்றி ஊட்டச்சத்து உணவுகளை தயாரிக்கும் விதமாக சத்துமாவு உருண்டை, சிறுதானிய உருண்டை, பிரெட் சாலட், ஃப்ரூட் சாலட், மசாலா பயிறு உள்ளிட்ட 10 வகையான தின்பண்டங்களை மாணவர்களே செய்ய பயிற்சி வழங்கப்பட்டது. 1850 பிள்ளைங்க, ஸ்கூல் பிள்ளைங்க அடுப்பில்லா சமையல்ல வந்து ஒரு உலக ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் இந்த ரெக்கார்டு வந்து யாருமே பண்ணதில்லை. பெரியவங்களை வச்சு தான் பண்ணிருக்காங்க தவிர குழந்தைங்களை வச்சு பண்ணதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா இந்த மாதிரி 1850 பிள்ளைங்களை வச்சு அடுப்பு இல்லாத சமையல் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி 250 பிள்ளைங்களை வச்சு போட்டி ஃபைட் ரைஸ் வச்சு நிறைய டிஷ்ஷஸ் பண்ணி அந்த பண்ணியிருக்காங்க இந்த போட்டி ஃபைட் ரைஸில். ஸோ இதுவும் ஒரு உலக ரெக்கார்டு. அதே மாதிரி 1850 பிள்ளைங்க அடுப்பில்லா சமையலும் ஒரு உலக ரெக்கார்டு. ஆக மொத்தம் இது இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இது ஒன்றும் ரெண்டு ரெக்கார்டு டாக்டர் சதீஷ் டைமில் நடந்திருக்கு. கண்டிப்பாக வரவேற்கத்தக்கது ஒன்று.